ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி கம்பைன்டு ஸ்டாட்டிஸ்டிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு பேப்பர் 1 வந்து மேக்ஸ் எடுத்து படிக்கிறவங்களுக்கு ஸ்டாட்டிக்ஸ் அப்படிங்கிற டாபிக் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட் தான். ஸோ அதிலிருந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான குவஷ்ஷன்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட் க்வெஷ்சன் பாருங்கள். ஈக்குவலிபிரம் ஆஃப் 3 ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஈக்குவலிபிரம் ஆஃப் 3 ஃபோர்ஸஸ் அப்படின்னாவே அது வந்து ரிஜிட் பாடியாக தான் இருக்கும். ஸோ 3 ஃபோர்ஸ் வந்து ஈக்குவலிபிரம் பாயிண்டில் ஆக்ட் ஆகிறப்ப அது ரிஜிட் பாடியில் தான் சொல்லலாம். நெக்ஸ்ட், இஃப் 3 ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் அ ரிஜிட் பாடி ஆர் இன் ஈக்குவலிபிரம். இப்போ 3 ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது, அது வந்து எதில் ஆக்ட் ஆகும்? ரிஜிட் பாடின்னு சொல்லிட்டோம். ஸோ அது எல்லாமே ஈக்குவலிபிரமாக இருக்கிறப்ப தே மஸ்ட் பி எ கோப்ளேனாராகவும் இருக்கும். ஸோ என்னென்னா 3 ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது, அந்த 3 ஃபோர்ஸும் ரிஜிட் பாடின்னு சொல்லியா அப்போ அதெல்லாம் ஈக்குவலிபிரம் ஃபோர்ஸாக இருக்குது. அது எப்படி இருக்கும்னா கண்டிப்பாக கோப்ளேனாராக தான் இருக்கும். லெட் பி கியூ அண்ட் ஆர், PQR அப்படிங்கிற 3 ஃபோர்ஸஸ் வந்து எடுத்துக்கிறோம். ஸோ 3 ஃபோர்ஸ் வந்து ரிஜிட் பாடியில் சொன்னாலே ஈக்குவலிபிரம் தான் ரைட் ஆன்சர். ஸோ க்வெஷ்சன் வந்து எப்படி எந்த ஃபார்மேட்டில் கேட்டாலும் நம்மளுக்கு ஆன்சர் பண்ண தெரியணும். நெக்ஸ்ட், 4th க்வெஷ்சன் பாருங்கள். இஃப் பி அண்ட் கியூ ஆர் பேரலல், லைக்காகவும் இருக்கலாம் அன்லைக்காகவும் இருக்கலாம். ஸோ பேரலல் அப்படின்னு கொடுத்துட்டாங்க பியும் கியூவும். தே ரிசல்டன்ட் இஸ் ஆல்சோ வே. ஸோ பியும் கியூ பேரலன்னு சொல்லிட்டு அது ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா பேரலல் ஃபோர்ஸாக தான் இருக்கும். நெக்ஸ்ட், 5th க்வெஷ்சன் பாருங்கள். எம் ஆஃப் காட் டீட்டா ப்ளஸ் காட் சி. ஸோ இதான் வந்து இதோட ஆன்சர். என்னென்னா என் ஆஃப் காட் பி மைனஸ் காட் டீட்டா. நெக்ஸ்ட்டு, கோப்ளைன் ஆஃப் ஃபோர்ஸஸ் இஸ் த ஃபோர்ஸஸ் இன் அ பிளைன் வென் செவரல் ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆன் அ பாடி தென் தே ஆர் கால்ட் ஃபோர் சிஸ்டம். ஒரு கோப்ளைன் ஆஃப் ஃபோர்ஸில் நிறைய பிளைன் வந்து ஆக்ட் ஆகிறப்ப அந்த செவரல் ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆன் அ பாடி தென் தே ஆர் கால்டு, அதை வந்து என்னென்னு சொல்லலாம் அப்படின்னா ஃபோர்ஸ் சிஸ்டம் அப்படின்ட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் பாருங்கள். எனி சிஸ்டம் ஆஃப் ஃபோர்ஸஸ் ஆக்டிங் இன் அ ஒன் பிளைன் ஆன் அ ரிஜிட் பாடி can be reduced to a single force. அது என்னன்னு சொல்லலாம்னா கப்பல் அப்படின்ட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட், 8th க்வெஷ்சன் பாருங்கள். ரிடக்ஷன் ஆஃப் எனி நம்பர் ஆஃப் கோப்ளைனார் ஃபோர்ஸஸ். ஸோ எனி நம்பர் ஆஃப் கோப்ளைனார் ஃபோர்ஸஸ் இருந்தால் அதை வந்து கண்டிப்பாக ரிடக்ஷனில் தான் வந்துடும். நெக்ஸ்ட், கொசிகன் ஸ்கொயர் ஆல்ஃபாவை வந்து நம்ம 1+ காட் ஸ்கொயர் ஆல்ஃபா அப்படின்ட்டு எழுதலாம். நெக்ஸ்ட் க்வெஷ்சன் பாருங்கள். சிஸ்டம் ஆஃப் ஃபோர்ஸஸ் இஸ் அனதர் நேம் ஆஃப் சிஸ்டம் ஆஃப் ஃபோர்ஸஸை நம்ம எப்படின்னு சொல்லலாம்? ஃபோர்ஸ் சிஸ்டம்னு சொல்லலாம். ஸோ எப்படி வேணால் நேம் சொல்லலாம். ஃபோர்ஸ் சிஸ்டம்னு கொடுத்து கேட்டாலும் சிஸ்டம் ஆஃப் ஃபோர்ஸஸ் அப்படின்ட்டு கூட எழுதலாம். நெக்ஸ்ட் க்வெஷ்சன் பாருங்கள். டீட்டா A1 வந்து மைனஸ் P1 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. பர்பெண்டிகுலர் டு த லைன் அப்டைன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ லைன் ஆஃப் ஆக்ஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா P2 தான் அது வந்து பர்பெண்டிகுலராக இருக்கும். நெக்ஸ்ட், இஃப் ஆர் வந்து நாட் ஈக்குவல் டு 0 தென் கியூஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஆர் வந்து நாட் ஈக்குவல் டு 0 இருக்கிறப்ப கியூ எப்படி இருக்கும்னா அதுவும் நாட் ஈக்குவல் டு 0 தான் இருக்கும். 13th க்வெஷ்சன் பாருங்கள். இஃப் ஆர் வந்து ஈக்குவல் டு 0 ஈக்குவல் டு ஜி தென் த சிஸ்டம் இஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஆரும் ஜியும் வந்து ஈக்குவல் டு 0 இருக்கிறப்ப அந்த ஃபோர்ஸ் வந்து ஈக்குவலிபிரமாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள். ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு நம்மளுக்கு தெரியும் x²+y². நெக்ஸ்ட், ஃபோர்ஸ் இஸ் ஆக்டிங் ஆன் அ ராட் இஸ் வெயிட் வந்து ஒமேகா அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அது ஆக்டிங் டவுன்வேர்டாக கொடுத்துட்டாங்க. ஸோ ஆக்டிங் வந்து டவுன்வேர்ட் த்ரூ ஜி வழியாக ஆக்ட் ஆகிறப்ப அதோடய ஃபோர்ஸ் வந்து வெர்டிக்கலாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு, F/R வந்து மியூன் கொடுத்துட்டாங்க. அது எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா F=G அப்படின்ட்டு எழுதலாம். நெக்ஸ்ட் க்வெஷ்சன் பாருங்கள். வென் வந்து ஒரு கோப்ளைன் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து மீன் த ஃபோர்ஸ், அந்த ஃபோர்ஸுக்கு வந்து ரிஜிட் அப்படின்ட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட், cos²θ வந்து L²-A²/3A² அப்படின்ட்டு டினோட் பண்ணலாம். நெக்ஸ்ட், இப்போ எக்ஸுங்கிறது ஒரு லென்த் அப்படின்னு கொடுத்துட்டோன்னா த ஆர்ம் ஆஃப் நியூ கப்பல் இட்ஸ் மொமெண்ட் எப்படி இருக்குன்னா G/R. அந்த எக்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா அந்த ஆர்ம் ஆஃப் நியூ கப்பல்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ X=G/Rஆக இருக்கும். நெக்ஸ்ட், tan θ வந்து Y/X அப்படின்ட்டு எழுதலாம். த டென்ஷன் டீயை வந்து டீன் டினோட் பண்ணலாம். ஆஃப் த ஸ்ட்ரிங் வந்து எப்படி இருக்குன்னா VZ வந்து ஆக்ட் ஆகும். நெக்ஸ்ட், த ரியாக்ஷன் RA அட் அ பர்பெண்டிகுலர். ஸோ ரியாக்ஷன் வந்து RAவாக இருக்கிறப்ப பர்பெண்டிகுலராக இருந்துச்சு then we hence it is a horizontal அப்படினு சொல்லலாம். நெக்ஸ்ட், the algebraic sum of the moment of forces வந்து என்னன்னு சொல்லலாம்னா F வந்து 0 இருக்கும் அப்படினு சொல்லலாம். நெக்ஸ்ட், 24th க்வெஷ்சன் பாருங்கள். இஃப் எக்ஸு 0 சொல்லிட்டாங்க, ஒய்யும் 0 சொல்லிட்டாங்க, இசட் வந்து நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. அப்போ சிஸ்டம் வில் ரெடியூஸ் டு அ கப்பலாக மாறிடும். ஸோ சிஸ்டம் வந்து எப்படி ரெடியூஸ் ஆகுதுன்னா கப்பல் சிஸ்டமாக மாறிடும். நெக்ஸ்ட், த டேஷ் ரெக்வர்ட் டு மூவ் த பாடி தி பிளைன். ஒரு ஃபோர்ஸ் தான் வந்து எதை மூவ் பண்ணாலும் ஒரு பாடியை வந்து இன்னொரு இதுக்கு தள்ளுறதுக்கு நம்மளுக்கு ஃபோர்ஸ் வந்து ஒன்று தேவைப்படுது. அப்போ த ஃபோர்ஸ் ரெக்வர்ட் டு மூவ் த பாடி த பிளைன். ஒரு பிளைனில் எதை தள்ளினாலும் ஒரு ஃபோர்ஸ் வந்து நம்மளுக்கு தேவைப்படும்.